வணக்கம். எடுத்துக்காட்டு 4.3 முதன்மை மதிப்பை காண்க. முதல் எதில் என்ன கொடுத்தோம்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2. அதாவது கணக்கில் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா ஒய்னு எடுத்துப்போம். இப்போ ஒய்னு எடுத்துட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் அந்த சேஃப் வந்துருங்க, சைன் இன்வெர்ஸ் அந்த சேஃப் வந்துருங்க, சைனாக மாறும். இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 1/√2 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். இப்போது சைன் ஒய் ஈக்குவல் டு இப்போ 1/√2னா சைன் 4 அப்படிங்கிறதோட மதிப்பு வந்து என்ன அப்படின்னா 1/√2. சைன் 4 மதிப்பு 1/√2. அப்போ 1/√2 பதிலாக நம்ம என்ன அழைக்கலாம் அப்படின்னா சைன் 4 எடுக்கலாம். இப்போ வந்து விகிதம் வந்து சமமாக இருக்கிறதுனால போயிடும். அப்போ விகிதங்கள் போயிடுச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 4 அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது வந்து பாருங்க, அதாவது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் -π/3 அப்படிங்கிறது இருக்கு. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா ஒய்னு எடுத்துக்குவோம். ஒய்னு எடுத்துட்டு அடுத்து இந்த சைன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க என்ன. அப்போ எல்ஹெச்எஸ் கொண்டு வரும்போது அது என்னவா மாறுறோம் அப்படின்னா சைனாக மாறுறோம். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் என்ன கிடைச்சிருதுன்னா சைன் -π/3 அப்படிங்கிறதோட மதிப்பு கிடைச்சிது. இப்போ சைனும் சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைச்சதுன்னா 5/3 கிடைச்சிது. அடுத்து மூணாவது கணக்கு. இப்போ மூணாவது வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 5/6 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா இந்த 5/6 வந்து நம்மளுக்கு வந்து முதன்மை மதிப்பு வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா -π/2 இருந்து +π/2 தான் இருக்கணும். ஆனால் இங்கே 5/6 இருக்கு. ஸோ இதனால என்ன பண்ணும் அப்படின்னா இதை கொஞ்சம் மாற்றணும். அதாவது வந்து முதன்மை மதிப்புக்கு ஏற்றாப்ப -π/2 +π/2 வர்றது மாதிரி மாற்றணும். ஸோ அது மாற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிங்கன்னா ஒய்னு எடுத்துக்கோங்க. ஒய்னு எடுத்துட்டு அடுத்து ஒய் ஈக்குவல் டு சைன் இந்த சைன் இன்வெர்ஸ் அந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைன் ஒய்னு மாறுறோம். இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் என்ன வரும் அப்படின்னா இந்த 5/6 அப்படிங்கிறது வந்து -π/6 அழைக்கலாம். அதாவது -π/6 அழைக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து மீச்சமாக கண்டுபிடிச்சி கழித்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு 5/6 தான் வரும். அதனால் 5/6 பதிலாக என்ன எழுதிக்கலாம் -π/6 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னா சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் இப்போ வந்து என்ன அப்படின்னா சைன் 180° -θ கிடைச்சிருக்கு. 5 - π/6 அப்படிங்கிறது சைன் 180 - θ என்ன கிடைக்கும் சைன் θ கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா சைன் 5/6 வந்துடும். இப்போ சைன் சைன் கேன்சல் ஆகிடும் போது இல்லை என்ன வந்து ஒய் ஈக்குவல் டு 5/6 வந்துடுது. இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா மதிப்புமே என்ன இருக்குது அப்படின்னா முதன்மை வீச்சுக்கு முதன்மை வீச்சில் இருக்கு. அதாவது -π/2 +π/2 இங்கே -π/3 வந்து பிலாங்ஸ் டு -π/2 இந்த கணக்கில் உள்ள 5/6 வந்து எங்கே இருக்கு அப்படின்னா 5/2 பிலாங்ஸ் டு இந்த மாதிரி அமையுது. அப்போ இதில் வந்து என்ன பிடிச்சதுன்னா ஒய் ஈக்குவல் டு 5/4 இதில் ஒய் ஈக்குவல் டு -π/3 இதில் ஒய் ஈக்குவல் டு 5/6 கிடைச்சிது. நன்றி.